ஒளிந்திருக்கும் அதிசயம் கல்யாண மாலை கோவை பேச்சரங்கம் சென்ற வார தொடர்ச்சி. அடுத்ததாக நாம் செல்ல போகுவது அண்டத்தை பற்றி, அதாவது புத்திசாலி அறிவை பத்தி பேசணும். அதனால அறிவிலேருந்தே நம்ம போகலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி யாருன்னா, நம்ம சொல்வோம், அறிவியல் படித்தவர்கள் சொல்வா ஐன்ஸ்டீன் தான் அவருடைய மூளையை பாதுகாத்து வைக்கணும்னு கூட யோசிச்சாங்க அப்படின்லாம் சொல்வாங்க. அது என்னத்தினால அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அவர் முதல் முதலில் அவர் தேடியது, அவர் தான் வந்து அந்த ரிலேட்டிவிட்டி தியரியை பத்தி பேசி அண்டம் அப்படிங்கிறதுக்கான முதல் கேள்விக்கணை வந்தது ஐன்ஸ்டீனிடமிருந்து தான். அந்த அண்டத்தை பற்றி தான் நம்ம அடுத்து பேச போறோம். அதாவது உலகத்துல வந்து அந்த காப்பர்னிக்கஸ் வந்து சொன்னார், இந்த மாதிரி பூமியை சுத்தி உலகம் இல்லை, சூரியனை சுத்தி உலகம் இருக்குன்னு. நல்லவேளை அந்த புக்கு ரிலீஸ் ஆற அன்னைக்கு செத்து போயிட்டார். ஏன்னா அவரை தொடர்ந்து வந்த கலீலியோ என்ன பாடுபட்டாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை எவ்வளோ அடிச்சாங்க, எவ்வளோ துன்புறுத்தினாங்க, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். அதாவது பூமியை சுத்தி தான் உலகம் இயங்கிறது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து சொன்னதுக்காக அவரை எவ்வளோ பாடுபடுத்தினாங்கன்னு. ஆனால் அந்த வகையில் அண்டத்தை பற்றி நம்முடைய மூதாதையர்களுக்கு மிகப்பெரிய தெளிவு இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதற்கு தேடலுக்கான விடை கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த விஸ்வரூபத்தை பற்றி பேசுவதற்காக திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் வரப்போகிறார்கள். அதாவது நான் முதல்ல ஒரு பாடல் சொல்லி ஆரம்பித்தேன், பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் அப்படின்னு. அதில் ஒரு கடைசி வரி வரும், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் அப்படின்னு பிரசாந்த் ஐஸ்வர்யா ராய பதி பாடுவர். ஆனால் பேச்சுலக ஜாம்பவான்கள் அதிசயத்து பார்ப்பவர் நமது பாரதி பாஸ்கர், அவர் பேச வருகிறார். வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய கல்யாண மாலை அமைப்பை சார்ந்து அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவின் வணக்கம். இந்த மேடையை கணம்தொறும் கணம்தொறும் வியப்புக்குரியதாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற இங்கே இருக்கின்ற அபாரமான பேச்சாளர் பெருமக்களுக்கு என்னுடைய பணிவின் வணக்கம். இந்த அரங்கத்தை எல்லாம் பொங்கி ததும்பி பூரணமாய் நிறைத்து கொண்டு எந்த ஒரு புதிய தலைப்பையும் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் நம்பி நாங்கள் போக வேண்டிய நகரம் கோவைதான் என்பதை எங்களுக்கு திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற கோவை வாழ் அன்பு பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவின் வணக்கம். பல்லாண்டுகளாக மேடையேறிய பயிற்சி எனக்கும் திரு ராஜா அவர்களுக்கும் உண்டு என்றாலும், சத்தியமா திருச்சி சிவா சார் மாதிரி ஒருத்தர் பேசின பிறகு கையெல்லாம் கொஞ்சம் உதறுது. பேச்சினுடைய புதிய எல்லைகளை தொட்ட அவருடைய அந்த அபாரமான பேச்சில் கொஞ்சம் உறைந்து போய் இதுக்கப்புறம் நம்ம வந்து அண்டத்தை பத்தி பேசினா யார் கேட்க போறாங்கன்னு கொஞ்சம் எனக்கு டென்ஷனா இருந்தது. அப்போ அவர் சொன்னாரு, இங்கே இருக்கிற இந்த கூட்டம் கூடிக்கரைகிற காக கூட்டம் அல்ல, கூடி பொழிய போகிற மேக கூட்டம் என்று சொன்னார். அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. எப்ப மேகம்னு சொல்லிட்டாரோ அப்ப விண்வெளிக்கு போயிட்டாரு, நம்ம அண்டத்துக்கு அவரும் வந்துட்டாருன்னு ஒரு சிறு நிம்மதி தூறலை அந்த வரிதான் எனக்கு கொடுத்தது. பெருமக்களே, நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு அல்லது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கொஞ்சம் கஷ்டமானது. ஒரு 20 நிமிஷம் நீங்கள் என்னோடு பயணம் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய சீட் பெல்ட்டை போட்டுக்குங்க. அண்ட வெளியிலே ஒரு பயணம் கொஞ்சம் அச்சமூட்டுவதாக இருந்தாலும், இந்த அண்டவெளி பயணத்திலே நான் பார்த்து அதிசயித்த 3 அதிசயங்களை உங்களோடு இன்றைக்கு நான் இந்த மேடையிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். 3 தானா, மற்றவங்களாம் ஏகத்துக்கு சொன்னாங்களேன்னா இந்த 3ஐயே சொல்லி முடிக்க எனக்கு நேரம் பத்தாது. என்னுடைய மிகச்சின்ன வயதில் சென்னையில் இருக்கிற திருவல்லிக்கேணின்ற பகுதியில் தான் நான் வளர்ந்த இடம். அதுதான் ரொம்ப சின்ன வீடு, கோடை காலத்தில் வீட்டுக்குள்ளே படுக்கவே முடியாது, அப்படி வெக்கம் எடுக்கும். அதனால் நாங்களாம் மொட்டை மாடியில் போய் தான் படுப்போம். பாய் தலகாணி போர்வை சொம்புல தண்ணி சகித மொட்டை மாடிக்கு போன உடனேயே எனக்கும் என்னோட 2 அக்காவுக்கும் பயங்கரமாக சண்டை வரும். 3 பேரும் அடிச்சுப்போம். எதுக்கு சண்டைனா, எங்கள் அம்மா பக்கத்தில் யார் படுத்துக்கிறதுன்றதுக்காக சண்டை. நம்ம அப்படிலாம் சண்டை போட்டிருக்கோம் சின்ன வயசில், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் இருக்கிறதுலையே ரொம்ப குட்டின்றதுனால அம்மா எப்போவுமே தன்னுடைய தீர்ப்பில் ஒரு பக்கத்தை எடுத்து எனக்கு கொடுத்துருவாங்க. சண்டை பாக்கி 2 பேருக்குமா போகும். அப்போ அப்படி அம்மா பக்கத்தில் படுத்திருந்த ஒரு இரவு, இத்தனை வருஷங்கள் கழித்து அந்த ராத்திரியை என்னுடைய ஞாபக அடுக்குகளிலே நான் வைத்திருக்கிறேன்.
வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சுது. அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா நட்சத்திரத்துக்கெல்லாம் யாருமா அம்மான்னு கேட்டேன். சின்ன வயசில் வந்து எல்லாத்துக்குமே அம்மா இருக்குன்ற ஒரு நினைப்பிலையே நாம் இருக்கோம் இல்லையா. எங்கள் அம்மா கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னாங்க, வானந்தான் நட்சத்திரத்துக்கு அம்மான்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏனென்றால் என்னுடைய அம்மா சந்தோஷமான பதில்களை மாத்திரம் சொல்லிவிட்டு முடித்து கொள்ளுகிற சாதாரண அம்மா இல்லை. அவங்க எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் கோல்டு மெடலிஸ்ட் அந்த காலத்திலேயே. கொஞ்ச நேரம் கழிச்சு என்கிட்ட சொன்னாங்க, இப்போ நீ பார்க்குறல்ல அந்த நட்சத்திரத்தை, ஒருவேளை இப்போ நீ பார்க்குறப்போ அந்த நட்சத்திரம் இல்லாமல் கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. இது கொஞ்சம் விசுப்பட டைலாக் மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னம்மா, அது எப்படி இல்லாமல் இருக்கும்? எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ பார்க்கறது நட்சத்திரத்தை இல்லை, அந்த நட்சத்திரத்துலேருந்து வர ஒளியை நீ பார்க்குற. இந்த ஒளி ரொம்ப நாளாக வந்துகிட்டே இருக்கு, இவ்வளவு நாளாக வந்த பிறகுதான் நீ அதை பார்க்குற. ஆனால் அந்த ஒளியை கொடுத்த நட்சத்திரம் இவ்வளோ நாளுக்குள்ளே ஒருவேளை எரிஞ்சு போயிருக்க கூட இருக்கலான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அது அப்படியே ஒரு இடி போல் அந்த செய்தி என்னோட சின்ன மனசுக்குள்ளே வந்தது. நான் பார்க்குறேன், ஆனால் அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்திரா சௌந்தரராஜன் விளக்க முயற்சித்த ஆன்மா மாதிரி நான் நட்சத்திரத்தை தான் பார்க்குறேன், ஆனால் அந்த நட்சத்திரம் ஒருவேளை இல்லாமல் கூட போயிருக்கலாம். ஏனென்றால் நான் பார்க்கிற ஒளி அவ்வளவு காலமாக வந்துகிட்டே இருக்கு. பெருமக்களே, இதுதான் நாம் பயணம் செய்கின்ற அண்டம். பின்னாடி ஒரு படம் இருக்கு, இந்த படத்தை பாருங்க. இந்த பிரபஞ்சத்திலே பூமி என்பது ஒரு சின்ன தூசு மாதிரி, அப்படியே ஒரு சின்ன பொட்டு மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கு. இதை சுற்றி இருப்பது பிரம்மாண்டமான கோள்கள், நட்சத்திரங்கள். எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? உடலால் அளக்க முடியாதது, மனத்தால் கற்பனை செய்ய முடியாது, மனிதனுடைய அறிவு அடைந்த அத்தனை எல்லைகளுக்கு போன பிறகும் கூட எதை தெரிந்து கொள்ளவே முடியாதோ அதுதான் அண்டம். நாம் இருக்கிற இந்த பூமி இருப்பது சூரிய குடும்பம், உங்களுக்கு அது தெரியும். சூரியன் ஒரு நட்சத்திரம், அதுவும் உங்களுக்கு தெரியும். சூரியன் ஒரு நட்சத்திரம் தானே சார், அவனுக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கானா, அவன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான். முதல்ல என்னென்னா, இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் அளப்பதற்கு நம்மளுடைய எண்கள்லாம் போகலை விஞ்ஞானிகளுக்கு, எவ்வளவு சைஃபர் போட்டாலும் போகலை. அப்புறம் என்ன சொன்னான், ஐயோ இதெல்லாம் போட்டு கட்டுப்படி ஆகாது, ஒளி வருஷங்களால் அளக்கலாம்னு சொன்னோம். ஒளி பயணம் செய்கிற வேகம் ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர். கொஞ்சம் நினை வச்சுக்கோங்க, பிசிக்ஸ் கிளாஸ் மாதிரியே இருக்கும், இருந்தாலும் வேற வழி இல்லை. ஒளி பயணம் செய்கிற வேகம் ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர். எங்க நீங்க போனாலும் இதே வேகத்துல தான் ஒளி பயணம் செய்யும், கொஞ்சம் கூட மாறாது. நம்ம ஊர் ட்ரெயின் மாதிரிலாம் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொன்றெல்லாம் வராது, அதே வேகம்தான். இந்த 300,000 கிலோமீட்டர் ஒரு வினாடிக்குன்னா ஒரு வருஷத்துல ஒரு ஒளி எவ்வளவு தூரம் போகும்னு பாருங்க. இப்போ சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் பேரு சென்டாரி, ஆல்பா சென்டாரின்றவன் தான் சூரியனோட பக்கத்து வீட்டுக்காரன். சூரியன்ட்ட அவன் எவ்வளவு தள்ளி இருக்கான்னா 4.5 ஒளி வருஷம் தூரத்துல இருக்கான். இவனே பக்கத்து வீட்டுக்காரன்னா அண்டை வீட்டுக்காரன், அடுத்த தெருக்காரன், பக்கத்து ஊருக்காரெல்லாம் எவ்வளவு தள்ளி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இந்த பிரம்மாண்டத்தை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? நாம் இருக்கிற சூரிய குடும்பத்தை பத்தி சொன்னேன், நாம் இருக்கிற சூரிய குடும்பத்தை மாதிரி ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் கொண்டதுதான் பால் வீதி என்கிற நம்முடைய கேலக்சி. அதோட தான் முடியுதான்னாக்க, பால் வீதி மாதிரி 10,000 மேற்பட்ட கேலக்சிகள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறது. இத்தனை விண்மீன்கள், கோடிக்கணக்கான கோள்கள், கேலக்சிகள், நெபுலாக்கள், கரும் பள்ளங்கள், இத்தனையும் அடங்கிய இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் இருக்கிறதல்லவா, அதுதான் மனிதன் பார்க்கக்கூடிய அதிசயங்கள் எல்லாவற்றிலும் பேரதிசயம். எவ்வளவு பிரம்மாண்டம், கற்பனையே செய்து முடிக்க முடியாத பிரம்மாண்டம், அதுதான் நம்முடைய அண்டம். தமிழ் அழகழகா பேர் வச்சான், புவனம்னு சொன்னான், விரி என்று சொன்னான், வெளி என்று சொன்னான், எத்தனை எத்தனையோ பேர் வச்சான். பாரதி சொல்றான்,
இந்த வானில் பறக்கும் புல்லெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், காணில் வளரும் மரமெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலும் நான், வெட்ட வெளியின் விரிவெல்லாம் நான், அண்டங்கள் அனைத்தும் ஆக்குவோன் நான், அத்தனையும் பிறழாமே சுழற்றுவோன் நான், நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான் என்று பாரதி பாடினார். வீட்டு மாடியில் படுத்துட்டு மொட்டை மாடியை பாடின பார்த்தப்போ அநேகமாக இந்த கவிதையை எழுதியிருப்பான்னு நான் நினச்சிப்பேன். இந்த விரிவு இருக்கிறதே, இந்த பிரம்மாண்டம் இருக்கிறதே, இதுதான் நான் பார்த்து அதிசயிக்கிற அந்த முதல் அதிசயம். ரெண்டாவது அதிசயம் என்ன? இந்த அதிசயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான மனிதனுடைய பாதை, நான் சிவா சார் சொன்ன மாதிரி அறிவியலினுடைய அறிவினுடைய பாதையில் போய் மனுஷன் இதை எப்படிடா கண்டுபிடிச்சாங்க? ரொம்ப காலம் முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, நம்ம ஊரை தாண்டி பக்கத்து ஊருக்கு போன உடனே பூமி முடிஞ்சிரும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு பக்கத்து ஊருக்கு போனால் தொபுக்கடின்னு அங்கேருந்து விழுந்துருவ போகாதன்னு சொல்லியிருக்காங்களாம் ஒருவேளை, அவ்வளவுதான் நினச்சிட்டு இருந்தாங்க பூமி. கிரேக்கர்கள் தான் முதன் முதலில் இந்த உலகம் என்பது தட்டை அல்ல உருண்டையானது என்பதை பற்றி தெளிவான முடிவுக்கு வந்தவர்கள் கிரேக்கர்கள் தான். ஏன்னா கிரகணத்தின் போது இவன் சந்திரனை பார்க்கறான், பூமியினுடைய நிழல் விழுகிறது, விழுகிற நிழல் வந்து ஒரு சர்க்குலரா இருக்கிறதுனால டே இது நம்ம நினைக்கிற மாதிரி தட்டையா இல்லடா, இது உருண்டையா இருக்குன்னு முதல் முதலில் அறுதியாக சொன்னவர்கள் கிரேக்கர்கள் தான். அதற்கு பிறகு வந்தவர் நம்ப முடியாத இந்திய அதிசயமான ஆரியபட்டா, 5th century, மறந்துடாதீங்க. ஒன்றும் கிடையாது சார், மனுஷனுக்கு ஒரு டெலிஸ்கோப் கிடையாது. வானத்தை பார்த்து பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. எப்போ? 5th century 6th century 15 கோடி கிலோமீட்டர். கிட்டத்தட்ட இன்னைக்கு நாசா அனுப்புகிற படங்களில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸும் ஆரியபட்டா 6th century சொன்ன டிஸ்டன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே டிஸ்டன்ஸ். அவ்வளவு தெள்ளிய வானியல் ஞானம் இந்த மண்ணில் இருந்திருக்கிறது. ஆரியபட்டாவுக்கு பின்னாடி வந்த பாஸ்கராச்சாரியா என்ற மாபெரும் இந்திய விண்ணியல் விஞ்ஞானி, அவர் வந்து அவருக்கு ஒரு க்வெஸ்சன் வந்தது, இதெல்லாம் இங்கே இருக்கு ஒன்னோட ஒன்று எப்படி மோதிக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னார், ஈர்ப்பு விசையினாலே ஒன்றோடு ஒன்று இடித்து கொள்ளாமல் இருக்கிறது என்பதை பாஸ்கராச்சாரியார் என்ற இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்தார். இதுல என்ன பியூட்டினா, பல்லாண்டுகள் கழித்து பின்னாடி வந்த நியூட்டன் இதை சொல்லுவதற்கு அப்புறமா இன்னொரு 400-500 வருஷம் ஆச்சு. பாஸ்கராச்சாரியாரனுடைய வாழ்க்கையில ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம், அதை சொல்லாம அந்த அதிசயத்தை தாண்டி போக முடியாது. பாஸ்கராச்சாரியாருக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவ பேர் லீலாவதி. அவளுடைய ஜாதகத்தை அவர் பாக்குறாரு. நம்முடைய வான இயலை ஆராய்ச்சி செய்த நம்முடைய அத்தனை சயின்டிஸ்டும் அந்த வான இயலை ஜோதிடத்தோடு பொருத்தி தான் பார்த்தாங்க. Astronomy and astrology were the same for them. ஒரு வானத்தில் நடக்கிற நகருகிற கோளுக்கும் தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டு என்று அவர்கள் தீவிரமாக நம்பினார்கள். தம் பொண்ணோட ஜாதகத்தை பார்க்குறாரு, அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ கல்யாண மாலையும் கிடையாது. கல்யாணம் ஆகிறதுக்கு அவளுக்கு சான்ஸே இல்லை அவள் ஜாதகத்தில். அதனால் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி ஒரு செகண்டு ஒரு முகூர்த்தம் வருது, ஒரு செகண்டு, அந்த செகண்டில் கல்யாணம் பண்ணிட்டா அவளுக்கு கல்யாணம் நடந்துடும், இல்லை அந்த கல்யாணம் கேட்டு போயிடும். அந்த செகண்டில் சரியாக கல்யாணம் நடக்கணும். என்ன செய்வது? வேற யாரையும் அவர் நம்ப முடியாது. பொண்ணைய கூட்டறேன்னா அவளுக்கு தான் கல்யாணம், ஏன்னா அவள் பயங்கர புத்திசாலி அப்பா மாதிரி. நீ தான் டைம் பார்க்கணும், இந்த நேரம், அந்த முகூர்த்தம், அது வர்ற போது நீ சொல்ல. டமால்னு பையனை விட்டு தாலி கட்ட சொல்கிற, பையன் பக்கத்தில் தாலியோட ரெடி. லீலாவதி அதை பார்க்குறாங்க. எப்படி நேரம் பார்ப்பாங்க அந்த காலத்தில்? நான் என்ன கடிகாரம் இருந்தது அவங்களுக்கு? அந்த சாண்ட் கிளாக் தான், அந்த இப்படி இருக்கும் இல்லையா, அதுலேருந்து மணல் விழுகிற அந்த கடிகாரம், அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்ருக்காங்க. அப்பா கேட்குறாரு, என்னாச்சு லீலாவதி? இல்லைப்பா, இன்னும் விழலை. கொஞ்ச நேரம் கழித்து தான் தெரிஞ்சது அந்த நேரம் முடிஞ்சு போயிடுச்சு, மணல் தான் விழலை. அது ஒரு இடி மாதிரி அவங்கள தாக்கிச்சோம். ஐயோ என்னாச்சு? குனிந்து பார்த்து கொண்டிருந்த லீலாவதியினுடைய மூக்குத்தியிலே இருந்த ஒரு சிறு கல் விழுந்து அந்த மணல் விழுகிற துவாரம் அடைப்பட்டு விட்டது, மண்ணு விழலை. பாஸ்கராச்சாரியார் முடிவு செய்தார், அந்த வானத்திலே இருக்கிற ஏதோ ஒன்று போடுகிற கணக்கு இருக்கே, அது மாற்ற முடியாத கணக்கு.
தன்னுடைய மகளுக்காக ஒன்னு செஞ்சாரு. வானியல் சாஸ்திரத்தை வச்சு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அவர் உருவாக்கினாரு. அந்த புத்தகத்துக்கு லீலாவதி என்று பேர் வைக்கிறார்.